ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தில் ஒரு அட்வென்ச்சர், த்ரில்லர், ஹாரர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கும். ஒரு பயங்கரமான க்ரூஸ் ஷிப், அதாவது இந்த உல்லாச கப்பல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கப்பலில் வெறும் பணக்காரங்க மட்டும் ட்ராவல் பண்ணலை, கூடவே ஒரு பெரிய வால்ட் இருக்குது. அந்த வால்ட்டில் ஏகப்பட்ட தங்க நகைகள், வைரங்கள் இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த கப்பலை கொள்ளையடிக்கிறதுக்காக நடு கடலில் அந்த கப்பலை ஹைஜாக் பண்ணி ஒரு கேங்க் உள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்க உள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கப்பலில் இருந்த எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, இந்த கப்பல் அப்படி என்ன தான் நடந்து அப்படின்றத தேடுற இவங்களுக்கு காத்துட்டு இருக்க பயங்கரமான ட்விஸ்ட பத்தி சொல்ற கதை தான் டீப்ரைசிங். அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல கடலுக்கு அடியில காட்டுறாங்க, அங்க ஏகப்பட்ட கப்பல் மூழ்கி போயிருக்கு, அங்க ஏதோ இப்படியும் அப்படியுமா நகர்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி கடல் மட்டத்துக்கு மேல வந்து டைட்டில போடுறாங்க. அப்போ அதுல ஒரு கப்பல் செம்ம வேகமா போயிட்டு இருக்கு, அதுல நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவரு இந்த சின்ன கப்பலுக்கு இவர் தான் கேப்டன். இவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தி கொரியன் பொண்ணு, அவ வெளியில இருக்கா. இன்னொருத்தன் பேண்டூச்சின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக், அவன் இருக்கான். இப்போ கப்பல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம், இவங்க வந்து ஒரு புயல்ல போயிட்டு இருக்காங்க. இந்த பேண்டூச்சி என்ன பண்றான்னா இன்ஜின்ல ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கப்பலோட அடியில இருந்து சில பேர் வரானுங்க. இவங்க வந்துட்டு எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க எங்க போனோம் போது அப்போ ஒரு விஷயத்த சொல்றான். நீ என்ன கேட்ட, பணம் கொடுத்தா போதும், எங்க போறோம் என்ன பண்றோன்றதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொன்னால அதெல்லாம் கேட்கவே கேட்காத, பிளான் படி தானே போயிட்டு இருக்கோம் அப்படின்றது சொல்லும் போது, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல ரேடார்ல காட்டுறாரு. பார்த்தா இவங்க ஒரு க்ரூஸ் ஷிப் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வந்து இவங்க இல்லீகலா கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே அந்த சின்ன கப்பல்ல இருந்து அப்படியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு அந்த க்ரூஸ் ஷிப்பை காட்டுறாங்க. அதுக்குள்ள வந்து பயங்கரமான பணக்காரர்கள்லாம் இருக்காங்க, பயங்கரமான பாட்டி, சரக்கு, சாப்பாடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில புயலே அடிச்சிட்டு இருக்கு, ஆனா உள்ள அதெல்லாம் தெரியாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எல்லாம் நிறுத்திட்டு திடீர்னு ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி இவன் தான் இந்த கப்பலோட ஓனர். என்ன சொல்றானா, வெல்கம் டு ஆர்கனாட்டிகா, அந்த கப்பலோட பேரு. இங்க இருக்க ஒவ்வொரு பணக்காரங்களுக்காகவும் கட்டப்பட்ட ஒரு கப்பல் தான் இது. இந்த மாதிரி ஒரு கப்பல் நீங்க வாழ்க்கையில பார்க்கவே போறது இல்லை இதுக்கப்புறமான்ற மாதிரி அந்த ஆர்கனாட்டிகாவை பத்தி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. இங்க இருக்க ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ஜாய் பண்ணோன்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் சியர்ஸ் பண்றாரு. இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படியே வாண்டடா போயிட்டு அங்க இருக்க ஒரு கேப்டன் மேல இடிக்கிறாங்க. இட்ஸ் ஓகே கேப்டன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. என்னன்னு பார்த்தா கேப்டனுடைய பர்ஸ் அடிச்சுட்டாங்க. இவங்க ஒரு திருடி, சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்றவங்க. சோ இந்த கப்பலை எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட கப்பலை காட்டுறாங்க. இந்த கப்பலுக்குள்ள ஒரு கேங் இருக்கு. இவங்க பயங்கரமான கொலை இதெல்லாம் பண்ற கேங். இவனுங்க மாறி மாறி கலாச்சிக்கிட்டு ஜாலியா இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பேண்டூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்பர் இருந்தான் இல்லையா, அவன் கீழே வந்து செக் பண்ணிட்டு இருக்கான் அந்த என்ஜின் பக்கத்துல. அப்போ அவங்களோட கார்கோவை ஓபன் பண்ணி பாக்கிறான். பார்த்தா இதுல பயங்கரமான ராக்கெட், மிசைல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவன் பார்த்துட்டே இருக்கும்போது இந்த டீம்ல ஒரு கொடூர மொட்டை இருப்பான், வந்து இவனை இழுத்துட்டு போயிட்டு சம்மண்டி அடிக்கிறானுங்க போயிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு லைலா வந்து என்ன சொல்றான், போய் காப்பாத்தன், காசு கொடுத்தாங்கன்னா எது வேணாலும் பண்ணுவியான்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோ கையில வெப்பன் எடுத்துட்டு வந்து எல்லாரையும் பயமுறுத்துறாரு. காசுக்காக எது வேணாலும் பண்ணுவேன் தான், ஆனா எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, பண்ணது தப்பு தான், அவன் சாரி கேட்பான், விட்டுருங்கன்னு சொல்லும் போது வில்லனா என்னடா பண்ணுவேன் போது ஆல்ரெடி கப்பல்ல ப்ராப்ளம், இப்போ அவன் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா இந்த கப்பல் மூவே ஆகாது, என்ன பண்றது நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசி சமாளிச்சு அவனை கூப்பிட்டு வர்றாரு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த பர்ஸ் அடிச்சிருப்பாங்க, அதுல ஒரு ஆக்சஸ் கார்டு இருந்திருக்கும் அந்த கேப்டனுடையது. சோ அதை எடுத்துன்னு அந்த வால்ட்டுக்கு வராங்க. அந்த வால்ட்டை ஓபன் பண்றாங்க, அதுல இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்கும் போது, இப்ப பின்னாடி அந்த கேப்டன் எல்லாரையும் கூட்டு வந்துட்டாரு, கப்பலுடைய ஓனர் எல்லாத்தையும். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவ ஒரு திருடின்னு சொல்லிட்டு, இவ்வளவு கையும் காலமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. இப்போ அந்த கப்பலுடைய ஓனர் என்ன சொல்றான்னா, இவளை பிடிச்சி ஜெயில போடுங்க, பக்கத்துல ஏதாவது ஐலாண்ட் வரும்போது இவளை அங்க ஒப்படைச்சிடலாம் அப்படின்றத சொல்றாரு. நம்மள ஜெயிலாம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, ஜெயில்னா ஜெயில் தானாயா, ஏதாவது ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ கூட்டு போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம்ல நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளுறாங்க. ஷிப்ல வேலை செய்யறோம் பிடிச்சி தள்ளுவான் நம்ம ஹீரோயினை, அவன் பர்ஸ் அடிச்சிருவாங்க. சோ அது மூலியமா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆக்சஸ் கார்டு கிடைக்குது. இங்க கப்பல காட்டுறாங்க, அந்த பேண்டூச் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவங்க வச்சிருக்க மிசைல பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு, ஏதோ பெருசா பண்ண போறானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த லைலா சொல்றாங்க, இதெல்லாம் நீ முன்னாடியே பேசிக்க மாட்டியா, அதாவது பிரச்சனை இல்ல மாட்ட போற புலக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டீமை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மிசைல் எல்லாத்தையும் வந்து ஆக்டிவேட் பண்றாங்க, கையில கண்ணெல்லாம் வச்சுன்னு ரெடியா இருக்காங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினை ஒரு ஸ்டோரேஜ் குள்ள அடிச்சு வச்சிருக்காங்களா, அங்க இருக்க ஃபுட்டு, ஷாம்பெயின் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஜாலியா வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டைம். இப்போ இந்த கப்பலுக்குள்ள ஒரு மர்மமான ஒரு ஆள் என்ன பண்றான்னா, டோட்டலா கப்பலோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு இருக்கிற சிடிஸ் அங்க இருக்க கண்ட்ரோல்ஸ் எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விடுறான். அதனால அந்த கப்பல் சுத்தமா கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி ஆகி இன்ஜின்ல ஆஃப் ஆகி நடுக்கடல நிக்குது. அந்த கப்பலுடைய ஓனர் கத்திட்டு இருக்காரு, என்ன ஆச்சு, ஏங்க அப்படி நின்னுட்டு இருக்கு அப்படின்னும் போது, சார் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா கடலுக்கு அடியில இருந்து ரொம்ப பெருசா ஏதோ ஒன்னு சமஸ்பீடா வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அப்படி கவுண்ட் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க, 60 மீட்டர்ல இருக்கு, 30 மீட்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திடீர்னு ஏதோ ஒன்னு இந்த கப்பலை இடிக்குது. இந்த கப்பல் ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்த மாதிரி பயங்கரமா உள்ள இருக்கிறதுலாம் ஆடி எல்லாரும் போத்து போத்துன்னு கீழே விழுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு கட்டுறாங்க, அவ ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா, அவ ரொம்பவும் பயந்து போயிருக்கா. இப்ப திடீர்னு கீழ இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது.
இப்ப திடீர்னு அவன் பயங்கரமா கத்துறா, ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு புடிச்சு அப்படியே உள்ள எடுத்துக்குது. அந்த பொண்ணு உடம்பெல்லாம் உடஞ்சு அப்படியே ரத்தமா தெரிக்குது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து பரபரப்பா வந்து அந்த டீம் எப்படியாவது இந்த கப்பல்ல கொண்டு போய் விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டு இருக்காரு. வேற அந்த கப்பல்ல ஏதோ செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் 20 நிமிஷம் ஆகும், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது ரேடார்ல ஏதோ ஒண்ணு தெரியுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலர்ல நம்ம ஹீரோ பாத்துனே இருக்காரு. சின்ன லைஃப் போட் ஒன்னு நடுவுல நின்னுட்டு இருக்கு. அது அந்த கப்பல்ல இருந்து விழுந்தது போல இருக்கு. அதுல அப்படியே ஹீரோ டொம்முன்னு அடிக்கிறாரு. ஹீரோட கப்பலுக்கு செம டேமேஜ் ஆயிடுது. இப்ப என்னன்னு போயிட்டு செக் பண்றாங்க, என்ஜின் வேற லெவலுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. இந்த கொலகாரனுங்க வேற பயங்கரமா கத்திட்டே இருக்கானுங்க, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, கரெக்ட் டைமுக்கு கூட்டு போய் விட மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி திட்டிட்டே இருக்கும்போது, இப்ப மேல லைலான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவ கூப்பிட எல்லாரும் வேகமா ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பைனாகுலர்ல அந்த க்ரூ ஷிப்பை பாக்குறாங்க. ஒரு லைட் எரியல, அது இன்ஜின் எல்லாம் ஆஃப் ஆகி நடுக்கடல நின்னுட்டு இருக்கு. ஏன் அது அப்படி நின்னுட்டு இருக்கு அப்படின்றத யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பேண்டூச்சி என்ன சொல்றான்னா, அந்த கப்பலுக்கு மட்டும் நம்மளால போக முடிஞ்சதுன்னா அவங்க என்ஜின் ஷாப்புக்கு போய் நம்ம என்ஜினை ஈஸியா ரிப்பேர் பண்ணிடலாம். பேசிட்டே இருக்கும்போது இப்ப இந்த கொள்ளடிக்கு வந்த எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ அந்த டீமை வந்து ரவுண்ட் அப் பண்றானுங்க. கண்ணு வச்சு என்னடா பண்றீங்கன்னும் போது, இந்த கப்பலை கொள்ளடிக்கிறதுக்கு தான்டா நாங்களே வந்திருக்கோம், இதுக்கப்புறம் நீங்களும் நாங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் தான் உன்னை மறுபடியும் கூட்டிட்டு போய் விடணும், அதுக்கு எப்படியோ நம்ம இந்த கப்பலை ரெடி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, நீயும் இந்த மெக்கானிக்கும் எங்க கூட வாங்க, கொலகார டீம்ல இருந்து ஒருத்தனடி இங்க இருந்து இந்த பொண்ணு கூடவே இருந்து பாத்துக்கோ, அதனால நாங்க கூப்பிடுறோம் அங்க வா அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஹீரோ வந்து செம்ம காண்டில் இருக்காரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கப்பலை வந்து அந்த க்ரூ ஷிப் பக்கத்தில் எடுத்துட்டு போறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள போறதுக்கு அந்த கப்பலை ஹேக் பண்றாங்க. அப்படி ஹேக் பண்ணும்போது அந்த ஹேக்கர் என்ன சொல்றான்னா, இந்த கப்பலோட கண்ட்ரோல்ஸை ஆல்ரெடி யாரோ சிதைச்சிருக்காங்க, நார்மலா நடந்தது இல்லை, யாரோ ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க, அந்த கப்பலை ஓபன் பண்ணிட்டாங்க, இவங்க டீம் மேலே ஏறி போகுது. அந்த கொல்ல கூட்டத்தில் இவன் பயங்கரமா பிளான் சொல்றான், டீம் இந்த கப்பல் ஓட்டுறவனையும் அந்த மெக்கானிக்கும் கீழே கூட்டு போங்க, அந்த என்ஜினை சரி பண்ணுங்க, இன்னொரு டீம் மேலே போங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கிற எல்லாரையும் ஹைஜாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு ஆன்சர் அப் அப்படின்றாங்க. உள்ள வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். இந்த ஒட்டுமொத்த கப்பல்லையும் ஒரு மனுஷ பயல்களையும் காணும், இவனுங்க மட்டும் தான் இருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னே அவனுங்களுக்கு புரியல. என்னடா நடந்திருக்கும் போது நம்ம பேண்டூச்சி சொல்றோம், ஐயோ யாரெல்லாம் கோஸ்ட் ஷிப் படம் பார்த்தீங்க, அந்த ஷிப்பு தான் நினைக்கிறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். வாய முடியலனா வாயிலே சுற்றுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் சுத்திட்டு இருக்கானுங்க. இப்படியும் அப்படியும் இப்போ லிப்ட காட்டுறாங்க, அந்த இடம் ஃபுல்லாக ஒரே ரத்தமா இருக்கு. ஓகே நம்ம வால்ட்டுக்கு போகலாம், இவங்க ரெண்டு பேரையும் கீழே கூட்டு போங்க, அந்த என்ஜினை ரெடி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் அந்த பேண்டூச்சியும் கீழே கூட்டு போறாங்க. ஒரு டீம் கொல்ல கூட்ட தலைவன் வந்து மேலே கண்ட்ரோல் ரூம் கூட்டு போய் காட்டுறான். அங்கே எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிருக்கு, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இங்கெல்லாம் ரத்தமா இருக்கு, ஆனால் ஒரு பாடி கூட இங்கே இல்லை, இருந்தவங்கலாம் என்ன ஆயிருப்பாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படியே மயக்கம் தெளிஞ்சு ஏந்துக்கிறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோட கப்பலில் அந்த லைலாவை காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த கப்பலை சரி பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்டோம்னு கத்துறாங்க. இதுவேளை அந்த கொல்ல கூட்டத்திலேருந்து அந்த ஒருத்தன் அவன் ஏதாவது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் அவன் மேலே தான் நின்றுட்டு இருக்கான். இது சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தண்ணியிலேருந்து ஒரு உப்பி போன பொணம் வெளியில் வருது. உண்மையாக பயந்துடுறாங்க. ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒன்று அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வெளியில் போயிடுது. நம்ம ஹீரோவும் பேண்ட் வச்சும் வந்து அந்த என்ஜினோட பார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கூட ரெண்டு பேர் துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே பொறுமையா போய் செக் பண்றான், என்னடா யாரா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அந்த இடத்துல தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு பாத்துட்டே இருக்கான். அப்படியே அவனை பிடிச்சி இழுத்துக்குது தண்ணிக்குள்ள, என்னன்னே தெரியல. இவனோட கன் தூக்கிட்டு வந்து இங்க விழுது. இன்னொருத்தர் இருப்பான், அவன் வந்து கத்துறான், என்னடா பண்ணீங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் கத்தாத, நாங்க ஏதோ பண்ணல, ஏதோ நடக்குது இங்க அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்றாரு. அந்த வால்ட்ல கொள்ளடிக்கிறதுக்காக போறானுங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் ஏதோ நோண்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. யார்டி நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்த மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பே பேபன் முடிக்கிறாங்க, யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் கையில அந்த ஆக்சஸ் கார்டு இருக்கும் இல்லையா, அதை புடுங்கிக்கிறான். அந்த மொட்டை நான் தான் ஓபன் பண்ணுவேன், நான் தான் ஓபன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வால்ட்ட ஓபன் பண்றான். ரெடியா நின்றுட்டு இருக்கான், மணி மணி மணின்னு சொல்லிட்டு. டோரை ஓபன் பண்ண உடனே இந்த கப்பலோட ஓனர் இருப்பான் தெரியுமா, அவன் கோடாலிய வச்சு இந்த கொடூர மொட்டையோட தலையிலேயே நச்சு நடிச்சிடுறாரு. அவன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்த உடனே இவனுங்க கன் எடுத்து அந்த வால்ட்குள்ள இருந்த எல்லாருமே சுட ஆரம்பிச்சிடறானுங்க. அந்த கப்பலுடைய ஓனரும் கேப்டனும் மட்டும் தான் புழைக்கிறாங்க. ரெண்டு பேரும் கெஞ்சிறாங்க, சாரி சாரி தெரியாம பண்ணிட்டோம், நாங்க அது வருதுன்னு நினைச்சு அடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. எதிரா வருதுன்னு போது தெரியல, இந்த கப்பல் ஃபுல்லா இருக்கு, எல்லாரையும் இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. கீழே அண்டர் கிரவுண்ட்ல வந்து நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் இருக்கால, அவன் கத்திட்டு இருக்கான், இங்க என் கூட இருந்தவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த கொல்ல கூட்ட தலைவன் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நைஸா அப்படி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கீழே இன்னொருத்தர் தான் தெரியுமா, அவனையும் அது பிடிச்சி இழுத்துட்டு போது தண்ணியில ஒரே ரத்த கிளறியா இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கையில கண்ணை வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சுட முடியுமோ அங்கெல்லாம் சுட்டுட்டு முதல்ல பார்ட் செடுறான், இங்கிருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒன்று தண்ணியில் இருக்கு. நம்ம ஹீரோவையும் பேண்டச்சியும் பிடிக்கிறதுக்காக வருது. இவங்க பயந்து ஓடிட்டு இருக்காங்க. புறா தப்பிக்க போறோம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது டக்குன்னு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக லிஃப்ட்ல வந்திருப்பாங்க. ஹீரோ அப்படியே பிடிச்சி வா வா நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. யாரா நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க நம்ம ஹீரோயின். மேலே லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ அந்த கொல்ல கூட்டத்துக்கான தலைமை வந்து என்னடா பண்ணையா ஆள் அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவும் பண்ணல, இந்த கப்பலுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத சொல்லும் போது அந்த கப்பலுடைய ஓனரும் அந்த கேப்டனும் சொல்றாங்க, அவர் சொல்றது உண்மைதான்.
இந்த கப்பலுக்குள்ளே ஏதோ இருக்கு, அதுதான் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் லிஃப்ட்டுக்குள்ளே இதை பேசிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு லிஃப்ட்டே அப்படியே மேலே இழுத்துட்டு போகுது, ஏதோ ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. அப்படியே நல்லா மேலே இழுத்துட்டு போயிட்டு அப்படியே ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுடுது. லிஃப்ட்டு அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விழுது. இந்த ஒட்டுமொத்த டீமும் வந்து அப்படியே இந்த கப்பலுடைய அடிமட்டத்துக்கு வந்து விழுறாங்க. அங்கே வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க, ஒரே கொழ கொழன்னு ரத்தம், நல்லா நல்லி எலும்பு கடிச்சு துப்புனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி மனுஷங்களோட எலும்பு கொடுக்கல். எல்லாரும் இப்போ அப்படியே பயந்து கதறின்னு இருக்காங்க. கீழே இருந்து கன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. அப்போ அந்த கொல்ல கூட்ட தலைவன், ஏய் என்ன பண்ற, கண்ணை தொட்டனா அவ்வளோதான் அப்படின்றத சொல்லும் போது ஹீரோ தொடாம இருக்காரு. இப்போ அங்கே ஒரு வால்ட் மாதிரி இருக்கும், அது லாக் ஆயிருக்கும், அதுக்குள்ளேருந்து ஏதோ பயங்கரமா பல்ஜ் ஆயிட்டு வெளியில வர மாதிரி இருக்கு. இந்த வில்லம் பயந்துடுறான், அவனே கன் எடுத்து கொடுக்குறான் ஹீரோக்கு. எல்லாரும் அப்படியே பொறுமையா பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சத்தமே இல்லாத போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் சத்தம் போட்டுறான். நான் ஏதோ கொடூரமான சவுண்டோட பயங்கரமா ஏதோ பெருசா இருக்குன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியுது. இஷ்டத்துக்கு சுட்டுக்கிட்டே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோட ஷிப்பை காட்டுறாங்க. ஆல்ரெடி அங்கிருந்து அந்த லைலான்ற பொண்ணு காலியில அங்க ஒருத்தனை விட்டுட்டு வந்திருப்பாங்களா, அவன் தேடிட்டு வரான், எங்கடி இத்தத்தையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் காலி. இப்போ நம்ம டீம் வந்து ஒரு இடத்துல கேதர் ஆகுறாங்க, மாறி மாறி கத்துக்கிறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு கப்பல் வந்து நின்று போச்சு, இதுங்க எல்லா இடத்துலயும் இருக்குதுங்க, எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் சாக்கடிக்குதுங்க, இது என்னன்னே தெரியலன்ற மாதிரிலாம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க எதுக்கு இப்போ எப்படி பயந்துட்டு இருக்கீங்க, இப்போ ஆளை கூப்பிட வேண்டியது தானே, ஆர்மி ஏதாவது கூப்பிடுங்க அப்படின்றத சொல்லும் போது கப்பலுடைய டோட்டல் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு, அதுவா ஆகல, யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. உண்மையை சொல்லுங்க ஓனர், யார் இதை பண்ணது அப்படின்றத கேட்கும்போது அதே என்ன கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதறாரு அவரு. நீ தான் ஓனர், உனக்கு தெரியாம எதுவும் பண்ணிருக்க முடியாது, இன்சூரன்ஸ்க்காக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு மாதிரியே பதறாரு. இப்ப புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது, ஆமா நான் இன்சூரன்ஸ்க்காக தான் பண்ணேன், நான் கப்பலை நிறுத்துறது மட்டும் தான் என்னோட வேலை, கப்பலை முழுகடிக்கணும்னு நினைச்சேன், மக்கள் எல்லாரையும் சேஃபா லைஃப் போட்ல ஏத்திட்டு இன்சூரன்ஸ் ஆட்டே போடலாம்னு நினைச்சேன், ஆனா திடீர்னு இந்த மாதிரி நடக்கும் எனக்கு தெரியாது, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ நைஸா ஒரு கண்ணை திருடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் போது இந்த பேண்ட் ஊச்சி இருக்கான்ல அவனுக்கு பின்னாடி திடீர்னு ஏதோ ஒண்ணு பாம்பு மாதிரி நகருது. என்னன்னு பார்த்தா கொழ கொழன்னு ஆக்டோபஸ்களோட கால் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஏதோ ஒன்னு முழுங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ சுட்ட உடனே பாதி செத்து போன ஒருத்தன் கொழ கொழன்னு வெளில வந்து விழுறான். அது யாருன்னு பார்த்தா கொலகார டீம்ல ஒருத்தன் வெளியில விட்டு வந்தாங்களா அவன். இப்ப எல்லாரும் அதை சுட ஆரம்பிக்கிறாங்க, இது மட்டும் இல்லாம தெரிச்சு ஓடிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோயின் மட்டும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து தப்பிச்சோம்னா இதுல இருக்க எல்லாத்தையும் ஷேர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு அந்த பாம்பு மாதிரி ஒரு கை வருது. ஹீரோ பொத்தின் கீழே விழுந்துறாரு, ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட பாம்பு மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படியே வாய ஓபன் பண்ணுது, அவ்வளவுதான் ஹீரோ செத்துட்டாருன்னு நினைக்கும் போது வாயிலே ஒரு நாலு புல்லட் இறங்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் சுட்டுக்குனே ஓடி வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அது புல்லட் வாங்கின பயத்துல அது ஓடிடுது. ஹீரோ பேன் உட்காந்துக்கிறாரு, டே மாங்கா தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிக்கவே இல்ல, ஓடிடுறாங்க. எல்லாருமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேப்டனோட கால் மாட்டிக்குது ஏதோ ஒரு இடத்துல. என்னன்னு பார்த்தா அது ஆக்டோபஸ் புடிச்சு இழுத்துட்டு இருக்கு. அப்புறம் நாலாம் மடிச்சு அப்படியே முழுங்கி இழுத்துட்டு போயிடுது. கிட்ட இருக்கிற கண்ணை வச்சு எல்லாம் சுடுறாங்க. சோ அதனால அங்க இருந்து அது எஸ்கேப் ஆயிடுது. இப்பதான் அந்த கப்பலுடைய ஓனர் சொல்றாரு, இதை பத்தி நான் படிச்சிருக்கேன், கடலுக்கு அடியில வாழ்ற ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஆக்டோபஸ், அளவுல ரொம்பவும் பெருசா இருக்கும், மேபி சொல்ல போனா அது இந்த கப்பலை விட பெரிய சைஸா கூட இருக்கலாம். அதுக்கு எலும்பு இல்லாததுனால இந்த கப்பலுடைய எந்த ஒரு பகுதியிலையும் அது அடாப்ட் ஆகி நகர முடியும். மனுஷங்களை பிடிச்ச உடனே என்ன பண்ணோம்னா அதோட வாயில வச்சு ஜூஸ் மாதிரி நம்மளுடைய சதையை உறிஞ்சிடும் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த ஓனர். இப்போ ஹீரோ என்ன சொல்றாருனா, எப்படியாவது நம்ம இங்கே தப்பிச்சாங்கன்னு நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வில்லன் என்ன சொல்றானா, ஹலோ நான் தான் இங்கே ஆர்டர்லாம் தருவேன் அப்படின்றத சொல்லும் போது, எப்பா நீ இந்த கப்பலுக்குள்ளேயே உட்காந்துக்கு, நீ எவ்வளோ ஆர்டர் ஆனாலும் கொடுத்துக்கோ, இப்போ என் கப்பலுக்கு தேவையான பாட்செல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் போய் என் கப்பல் எடுத்துட்டு கிளம்ப போறேன், யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே நம்ம ஹீரோ பின்னாடி தான் போறாங்க. வில்லனோட டீம் பாக்குறாங்க, நமக்கும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடியே வராங்க. எப்படியாவது இந்த கப்பலை விட்டு வெளியில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ ஒரு இடத்துல ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது, அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்கு, அந்த இடத்த விட்டா வேற வழியே இல்லை அப்படின்றத சொல்லும் போது இந்த ஹேக்கரும் செக் பண்ணி பார்க்கறான், ஓகே வேற வழி இல்லை, இதுக்குள்ள தண்ணியில போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்லும் போது, நான் போக மாட்டேப்பா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்றான்னா, வேற வழியே இல்லை நான் போறேன். ஆனா வில்லனை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் கையில இருக்க கண்ணை பிடுங்கிடுறாரு. யூ இணையா பண்ற அப்படின்னு சொல்லும் போது, நீ நல்லா சொல்ற அதனால பெரிய கண்ணையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கண்ணை கொடுக்குறாங்க. கப்பலுடைய பார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் அந்த பக்கமா போயிட்டு ரெண்டு தடவை சுடுவேன், நீ ரெண்டு தடவை சவுண்ட் கேட்டுச்சுன்னா நாங்க அங்க சேஃபா இருக்கோம்னு அர்த்தம், நீங்க அதே மாதிரி வரணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லன் அந்த ஹேக்கர் வந்து போறாங்க. நல்லா ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, ஒரே இருட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ திடீர்னு அந்த ஹேக்கர் யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு துண்டான கை மட்டும்
தண்ணியில் மிதந்துட்டு இருக்கு. பார்த்து ரொம்பவும் பயந்துறாரு. அப்படியே பிடிச்சி வெளியில் எடுக்கிறாங்க. இவங்க சேஃபாக வந்துட்டாங்க. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்காங்க மீதி இருக்கிறவங்க. அவங்க போனாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஆக்டோபஸ் வந்துருச்சு. அப்புறம் அந்த ஓனர் ஹீரோயின் சொல்லிட்டு தண்ணியில் போத்துன்னு குடிச்சிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சூடாக பார்க்குறாங்க. ஆனால் முடியல. அந்த இடத்துக்கு வந்து ஜெய்ஜாண்டிக்காக வாயை பொழந்துட்டு நிற்குது. எல்லாரும் தண்ணியில் குதிச்சு அவசர அவசரமாக நீந்திட்டு இருக்கும் போது நம்ம பேண்டோச்சியை காட்டுறாங்க. அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்போ ஒருத்தன் மாட்டிக்கிறான் அந்த ஆக்டோபஸ் கிட்ட. அப்படியே தர தரத்துன்னு இழுத்துட்டு போகுது. அப்போ அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது டக்குனு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பாம்பை வெடிக்க வச்சிடறான். அதனால அந்த ஆக்டோபஸ் அமைதியாக அங்கேருந்து போயிடுது. இப்போ பேண்டோச்சியை காட்டுறாங்க. செத்துட்டாருன்னு நினச்சா காய்ஸ் கெட்டிடா மேலே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ரூம்ல லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ வந்து சாப்பாடுலாம் இருக்கிற ரூம். இது பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்கேருந்து நம்ம வெளியில் போய் ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இந்த ஹேக்கர் என்ன சொல்றான்னா இங்கேருந்து போக போறது கிடையாது, நம்ம இங்கேயே தான் இருக்க போறோம். ஸோ இங்கே ஃபுட்டெல்லாம் இருக்கு. எப்படியும் அந்த கப்பல் கிட்ட இருந்து எந்த கம்யூனிகேஷனும் இல்லைனா இதை தேடி ஆள் வருவாங்க இல்லையா, அப்போ தப்பிச்சிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் சொல்லும் போது வில்லன் சொல்றான் ஆமாண்டா தேடி ஆள் வருவாங்க, வந்து நம்மளை பிடிச்சிட்டு போவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, இங்கே இங்கேருந்து நம்ம மூவ் ஆகலாம், நம்ம மேலே போகலான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அவன் ஒத்துக்கவே மாட்டான். போலீஸ் கிட்ட மாட்டினாலும் பரவாயில்ல உயிரோட இருக்கணும் அப்படின்றத சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு பாட்டிலுக்குள்ள ஒரு மீனை போட்டு அதை லாக் பண்ணி ஒரு ஆக்டோபஸ் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷத்துல அந்த பாட்டில ஓபன் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ள போய் அந்த மீனை சாவடிச்சிரும். இந்த இடம் தான் பாட்டில், நம்ம மீன்க எப்ப வேணாலும் அந்த ஆக்டோபஸ் உள்ள வரலாம் அப்படின்னு பேசிட்டு எல்லாரும் இந்த ஹேக்கருக்கு பின்னாடி பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே இந்த ஹேக்கர் என்னடா இருக்கு என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் கலங்குதி இவருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸோட ஒரு கால். அப்படியே இந்த ஹேக்கரை பிடிக்க வரும்போது அவன் கன்னத்தை சுட ஆரம்பிக்கிறான். இஷ்டத்துக்கு சுடுறான், அதுவும் பயந்து போயிடுது அடிபட்டு. நம்ம மத்த டீம் எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க. யார்கிட்ட வேலையை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கர் சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடியில இருந்து இன்னொரு கை வந்து காலி பண்ணிடுது. இவங்க எல்லாருமே தப்பிக்கிறதுக்கு ஓடுறாங்க. பட் இவங்க போற வழியெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் தான் லாக் பண்ணுது. இங்கிருந்து வழியே இல்ல, இதுக்குள்ள போனாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலுடைய ஓனர் ஒரு வழியை காட்டுறான். அந்த வழியில எல்லாரும் போகும்போது இவன் மட்டும் பின்னாடி வரான். ஹீரோயின் பார்த்துட்டு கேட்கறாங்க நீ வரலையான்னு கேட்கறாங்க. அதோ வரேன் அப்படின்றத சொல்றான். ஆனா ஹீரோயின் அந்த வழிக்குள்ள போனதுக்கு அப்புறமா இவன் வேற ரூட் எடுத்துறான். இது எங்க போகுது இந்த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. வந்து பார்த்தா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த கப்பல்ல இருந்த எல்லாரையும் சக்கையா சாப்பிட்டுட்டு மீதி இருக்க எலும்பு கூடுங்களை இந்த இடத்துல துப்பி வச்சிருக்க அந்த ஆக்டோபஸ். அது மட்டும் இல்லாம இது ஒரு டெட் எண்ட். இப்ப திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டோபஸ் கப்பல்ல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு தண்ணியை உள்ள வர வைக்குது. அவ்வளவுதான், ஓடுறாங்க எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. கப்பலுடைய ஓனர் இருக்கான்ல வேணும்னே டோர் எல்லாம் லாக் பண்றான். எப்படியும் அவன் நினைச்ச மாதிரி கப்பல் முழுக போகுது. ஆனா இந்த விட்னஸ் இருந்தாங்கன்னா இவனுக்கு அந்த இன்சூரன்ஸ் கிடைக்காதுல. அதனால இவங்க எல்லாரும் எங்கேயே போட்டு தலை பாக்குறான். இங்க நம்ம டீம் ஸ்பிளிட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ ஹீரோயின் தனியா ஓடிட்டு இருக்காங்க. இந்த வில்லனும் பேட்டுச்சியும் தனியா ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு பெரிய தப்பு பண்றாரு. என்ன பண்றாருன்னா அந்த என்ஜினோட பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு இல்லையா, அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இங்க இந்த பேட்டுச்சியும் வில்லனும் ஓடி வந்துட்டு இருக்காங்களா. அப்ப பேட்டுச்சி என்ன சொல்றானா அது நம்மள துரத்தி வந்துட்டு இருக்கு, ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஒரு ஃபுட் மாதிரி போட்டா அதை நம்மள விட்டுரும், ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது டக்குன்னு அந்த வில்லன் திரும்பி என்ன பண்றானா பேட்டுச்சியோட காலிலே சுட்டுறான். சாரி நீ தான் அதுக்கான ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேட்டுச்சி அப்படியே கீழே விடுறானா பின்னாடி அது வருது கடிக்கிறதுக்காக. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல பக்கத்துல ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே எகிரி குச்சிடறான் பேட்டுச்சி. அதனால அந்த ஆக்டோபஸ் கிட்ட தப்பிச்சிடறான். இங்க இந்த கப்பலோட ஓனரை காட்டுறாங்க. வெளியில வராரு, கப்பல் முழுகிட்டு இருக்கு, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருக்கு, எப்படியும் நமக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிடும் சொல்லிட்டு. அப்பதான் அந்த இடத்துல பாக்குறாரு மின்னல் அடிக்குது. அங்க பக்கத்துலயே ஒரு ஐலாண்ட் இருக்கு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வராங்க. அவங்களும் அந்த ஐலாண்டை பாத்துறாங்க. இப்போ ஹீரோட கப்பலை ரெடி பண்றதுக்கு இன்ஜின் பார்ட்ஸ் இல்ல, எப்படி நம்ம போக முடியும், அது மட்டும் இல்லாம இந்த ஆக்டோபஸ் நம்மள விடாது அப்படின்னும் போது என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. இந்த கேப்ல உள்ள பேண்டுச்சியை காட்டுறாங்க. அவர் அப்படியே தப்பிச்சு இல்ல வேற சுட்டான்ல அப்படியே தவழ்ந்துக்கினே வராரு. கீழே ஒரு கன் இருக்கு. அந்த கன் எடுத்து கையில வச்சுக்கிட்டே பாக்குறாரு. பின்னாடி வில்லனை காட்டுறாங்க. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அவருக்கு. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த ஆக்டோபஸ் அவரோட பாதி உடம்பு வரைக்கும் அடிச்சு மின்னுட்டு இருக்கும். இது உனக்கு தேவைதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேண்டுச்சி கன் எடுத்துட்டு ஓட பாக்குறாரு. ஓடும் போது திடீர்னு பாவம் பாக்குறாரு. கண்ணை வில்லன் கிட்ட கொடுத்து கண்டிப்பா உன்னால வலி தாங்க முடியாது, அதனால நீயே சுட்டுட்டு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது வில்லன் என்ன பண்றானா பேண்டுச்சியை சுடுறான். நீ மட்டும் எப்படா தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பேண்டுச்சி அட போடா எப்படியாவது செத்து தொலடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப இந்த வில்லன் சரி ஓகே நம்மளே சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் அமுக்குறாரு. பார்த்தா அதுல புல்லட்டே இல்ல, அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருந்திருக்கு. இவரே சுட்டுன்னு செத்துருக்கலாமா, இப்போ வலியோட சாவுறாரு. இங்க நம்ம ஹீரோ என்ன காட்டுறாங்க கப்பலுக்குள்ளதான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்க நிறைய வாட்டர் பைக் பார்த்திருப்பாரு, அதுக்கான சாவிகள் எல்லாம் தேட சொல்லியிருக்காரு. சேம் டைம் கீழே வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பயந்துறாரு. என்னன்னு பார்த்தா பேண்டுச்சி டே இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்றாரு. என்ன பண்றாருன்னா இவங்க நிறைய மிசைல்ஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த மிசைல் எடுத்துட்டு போயிட்டு கப்பலுடைய ஒரு பக்கத்துல செட் பண்ணிட்டு இந்த கப்பலை ஆட்டோ பைலட்டா செட் பண்றாரு. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சு அந்த ஐலாண்ட் கிட்ட போயிட்டு மறுபடியும் சுத்திட்டு வந்து இந்த கப்பலை அடிக்கிற மாதிரி. ஸோ இந்த டோட்டல் சிப்பையும் வந்து வெடிக்க வைக்கலாம், ஆக்டோபஸும் செத்துறோன்றது தான் அவருடைய பிளான். ஸோ எல்லாத்தையும் செட் பண்றாரு. நம்ம பேண்டுச்சியும் இவரும் சேர்ந்து என்ஜினை எவ்வளவோ ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. கடைசியில் என்ஜினும் ஆன் ஆகுது. ஓகே என்ஜின் ஆக்டிவேட் பண்ணிடலாம், முதல்ல அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கச்ச அவங்க அந்த வாட்டர் பைக்கான கீயை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐ கண்டுபிடிச்சு
அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது பார்த்தா இந்த ஓனர் நிக்கிறான். மரியாதையா அந்த சாவியை என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை மட்டும் உயிரோட விடுறேன், அவங்க கண்டிப்பா செத்து தான் ஆகணும் அப்படின்றத சொல்லும் போது டக்குன்னு டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் அவன் சுட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோ என்ன சொல்றாருன்னா, டக்குன்னு என்ஜின் ஆஃப் பண்ணு, இப்போ இதை ஆக்டிவேட் பண்ண வேலைக்கு ஆகாது, முதல்ல நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டூச்சி அந்த சின்ன கப்பல்ல விட்டுட்டு ஒரு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக உள்ள போறாரு. ஹீரோயின் அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க, ஒழுங்கா சாவியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ட்ரி உள்ள போயிட்டு சுடுறாரு. அவன் பயந்துறான், தன்னைதான் சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அவனை சுடவே இல்ல, சுத்தி சுடுறாரு, அவனை பயமுத்தி கப்பலுக்குள்ளே அனுப்புறாரு. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பாக்குறாங்க, சூப்பரு அப்படின்றத பேசிட்டே இருக்கும் போது அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. இப்போதான் இந்த ஆக்டோபஸ முழுசா காட்டுறாங்க, ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா வாயெல்லாம் எவ்வளவு பல்லு பாருங்களேன். அப்படியே நம்ம ஹீரோவை புடிச்சிடுது, ஹீரோவை புடிச்சு அப்படியே வாய்கிட்ட கொண்டு போது ஹீரோ முதுகுல ஒரு ஷார்ட் கன் வச்சிருப்பாரு, அதை எடுத்து அப்படியே அதோட கண்ணுல சுடுறாரு. அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம அவரை கீழே போட்டுடுது. ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு நேரம் கப்பலுக்கு ஓடுறாரு ஹீரோ. ஹீரோயினை கூட்டிட்டு அங்க போய் பார்த்தா பேண்டூச்சியை காணும், ஒரே ரத்தமா இருக்கு. சோ பேண்டூச்சி இறந்து போயிட்டாரு. பயங்கரமா ஃபீல் பண்றாரு. கடைசியில அந்த ஆட்டோ பைலட்டை ஆன் பண்ணி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வர்றாரு அந்த வாட்டர் பைக் இருக்கிற இடத்துக்கு. சரி நம்ம இங்க இருந்து தப்பிக்கலாம், ஆனா இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஜம்ப் ஒன்று பண்ணோம், அதனால நமக்கு ஸ்பீடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வண்டியை திருப்பின்னு வராங்க. கரெக்டா அந்த ஜம்புக்கான ரேம்ப் கிட்ட வராங்க. பார்த்தா அந்த இடத்துல இப்ப ஆக்டோபஸ் இருக்கு. அதான் இது அவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க மறுபடியும் கப்பலுக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல இந்த ஓனர் இருக்கான் இல்லையா, அவன் அப்படியே அப்படியுமா தப்பிச்சு வந்து எட்டி பாக்குறான். அந்த கப்பல் ஆட்டோ பைலட்ல கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கு. யாரும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல, நம்ம இந்த கப்பல்ல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிக்கிறான். கால் கையெல்லாம் உடஞ்சிருது, இருந்தாலும் தப்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல ஏறிடுறாரு. அந்த கப்பல் அங்கிருந்து போது சந்தோஷமா இருக்காரு, நமக்கு இன்சூரன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அந்த கப்பல் டேர்ன் ஆகுது. அவரும் என்னென்னவோ பண்ணி பாக்குறாரு, ஒன்னும் முடியல. இப்போ இந்த மிசைல இருக்க சின்ன கப்பல் இந்த பெரிய கப்பலை இடிச்சுன்னா ரெண்டு கப்பலும் செதறிடும். இப்ப உள்ள வர ஹீரோவும் ஹீரோயினும் இப்படியும் அப்படியுமா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆக்டோபஸ சுட்டுட்டு நம்ம ஹீரோ கெத்தா அந்த வண்டியை ஓட்டி கடைசியா அவருக்கு ஒரு வழி கிடைக்குது. அந்த வழியா கரெக்டா எகிறதுக்கும் சின்ன கப்பல் அடிச்சு அந்த பெரிய கப்பல் வெடிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்படியே நெருப்புல அந்த ஆக்டோபஸ் கருகி சாவரத்தை காட்டுவாங்க. இந்த கப்பலுடைய ஓனரும் செத்து போயிட்டானா, கடைசியா தப்பிக்கிறது நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான். அந்த வாட்டர் பைக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அப்பதான் ஒரு பேண்டூச்சி ரொம்ப மிஸ் பண்ணுவாரு. நீ இருந்தா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருப்படா இதை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோயின் வராங்க. அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேராச்சு தப்பிச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா அலையில இருந்து யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா பேண்டூச்சி. பாவீங்களா, என்ன எப்படி விட்டு வந்துட்டீங்களே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. பரவாயில்லையா, இவ்வளோ ரணங்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு அமைதியான தீவு ஒன்று இருக்குப்பா, இதுல எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயை வைப்பான். அந்த தீவுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது. இப்போ கூடவே அந்த தீவுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பெருசா எழுந்துக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல வாய்டா உனக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்தது, நல்ல அட்வென்ச்சரஸா இருந்ததா? சின்ன வயசுல எப்போ ஜெயா டிவில பார்த்ததா ஞாபகம். இந்த மூவி தமிழ்ல இருக்கு, லிங்க் கிடைச்சதுன்னா கண்டிப்பா டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். ஒன்ஸ் அகைன், திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆச்சோன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்.